ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம எதுவும் ரெசிபி பார்க்க போகிறதில்ல, ஒரு பர்சனல் கேர் ஸ்கின் கேர் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக வீட்டில் செய்யக்கூடிய பீட்ரூட் சீரம், நைட் சீரம். இது வந்து ஆன்டி ஏஜிங்காகவும் யூஸ் ஆகும். பீட்ரூட் 2 ஸ்லைஸ், அலுவேரா ஜெல், விட்டமின் இ கேப்சூல். ஈவியான் 400 இருக்கும் அந்த விட்டமின் இ கேப்சூல். நீங்கள் அலுவேரா ஜெல்லும் விட்டமின் இ கேப்சூலும் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா, இது நாட் ஓன்லி இந்த சீரமுக்கு, இன்னும் நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறோம், அது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு இது வாங்கி வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த 2 பீட்ரூட் வந்து நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க, துருவி எடுத்துக்கோங்க. அது 2 துருவினாலே போகிறோம், உங்களுக்கு ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ்க்கான இது கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்ம அந்த துருவினதை போட்டு ஸ்பூனில் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அதோடய ஜூஸஸ் அப்படியே ஃபில்ட்ராகி வரும். எதுக்கு ஃபில்ட்ரு பண்ணணும்னா, அந்த துருவல் மறுபடியும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, ஒன்லி உங்களுக்கு அந்த பியூரி மட்டும் வரத்துக்காக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்பூனில் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இந்த மாதிரி பொறுமையாக வரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையை ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்டில் ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூனு ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து 2 ஸ்பூன் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்திருக்கேன், நம்ம துருவி ஃபில்டர் பண்ணி எடுத்தது. அப்புறம் ஈவியான் 400, இந்த 2 டேபிள் ஸ்பூனு அந்த ஜூஸுக்கு, பீட்ரூட் ஜூஸுக்கு 2 கேப்சூல் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அலுவேரா ஜெல், இது ரொம்ப காஸ்ட்லாம் வராது, அப்புறம் 60 ரூபீஸ் தான். நீங்கள் எந்த அலுவேரா ஜெல் வேணாலும் வாங்கிக்கோங்க. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ் எடுத்தோம்னா ஒரு 1.5 எடுத்துக்கோங்க, ஏன்னா திக் பேஸாக இருக்கிறதுனால இதுவும் 2 ஸ்பூன் கவுண்ட் தான் வரும் நம்ம 1.5 போட்டாலே. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ், 2 ஈவியான் கேப்சூல், 2 ஸ்பூன் அலுவேரா ஜெல் மாதிரி இது கணக்கிட்டு வரும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எதுவுமே தனியாக தெரியக்கூடாது, அந்த கேப்சூல்லேருந்து அலுவேரா ஜெல், பீட்ரூட் ஜூஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி பார்த்தீங்களா, சூப்பராக பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல, இதுலேயே அந்த க்ளோ தெரியுது நமக்கு. சும்மா இது ஒரு 2 ட்ராப் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே ஃபேஸில் எல்லாத்துலேயும் ஈவனாக அப்ளை பண்ணிட முடியும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ரிசல்ட்டு. நைட்டில் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, கிளென்ஸ் பண்ணிவிட்டு, டோன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக டாட் டாட்டாக வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் ஃபேஸில், நான் ஜஸ்ட் டெஸ்டிங்காக கையில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஐஸ்லேருந்து லிப்ஸ், ஐஸ் கீழே லிப்ஸில் எல்லாத்துலேயுமே போடலாம். ஃபேஸில் பண்ணும்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் ரப் பண்ண அவசியம் இல்லை, டேப் பண்ணி விடுங்க, இல்லைனா நல்லா ஜென்டிலாக அப்ளை பண்ணிவிட்டு நைட்டில் படுத்துக்கோங்க. மார்னிங் எழுஞ்சிக்கும் போது ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கும். இது நீங்கள் போட்டே கூட பாருங்கள், லேட்டாக தான் அப்சர்வ் ஆகும். நீங்கள் கொஞ்ச நேரம் இது பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் அந்த அப்சர்வ் தெரியும். அதே மாதிரி நீங்கள் இந்த பீட்ரூட் கலர் வந்து இப்படியே நிற்குமா அப்படிலாம் பயந்துடாதீங்க ஸ்கின்ல, நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல க்ளோவாக இருக்கும் ஸ்கின்னு, ப்ரைட்டாக இருக்கும், நல்ல கலர் டேர்ன் ஆகும். ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹோம்மேடாக கொஞ்சம் சிலதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் பார்லர் போது அதெல்லாம் ஓகே, பட் டெய்லி பேஸிஸ்க்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வீட்டில் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸ் வச்சுருப்போம், வீட்டில் இருக்கிறது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 7 to 10 டேஸ்க்கு வர மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 10 டேஸ்க்கு எனஃபாக வரும், 1 வீக்கில் 10 டேஸ் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி வீக்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் to 4 மினிட்ஸ், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். வெளியே இருக்க ப்ராடக்ட்ஸ் வாங்கி இது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுமா இல்லைனா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா நீங்கள் நினச்சி பயப்படுறதுக்கு, இந்த நேச்சுரலில் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காதுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், இப்போ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட்கின் 360 ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய்.